அனைவருக்கும் வணக்கம். உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலகெங்கும் உள்ள 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பூமியையும் அதன் இயற்கையையும் காப்பாற்ற சுற்றுச்சூழல் செயல்பாடு பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் 1972ஆம் ஆண்டு மனித சூழலுக்கான ஐநா மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டின் தொடக்க நாளான ஜூன் 5ஆம் தேதியே உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 1973ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருள் தேர்வு செய்யப்பட்டு அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான கருப்பொருளாக பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன், அதாவது பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் மாசுவை கட்டுப்படுத்துவோம் குறைப்போம் என்பதாகும். நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கினால் எவ்வாறு மாசு ஏற்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, மனித இனம் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களுக்கும் எவ்வாறு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். சாதாரணமாக நாம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் நேரம் 10 முதல் 30 நிமிடங்கள் மட்டுமே. ஆனால் அந்த பிளாஸ்டிக் மக்குவதற்கு 500 முதல் 1000 ஆண்டுகள் வரை ஆகிறது. நீர்நிலை மற்றும் அதற்கு அருகில் வீசப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து நீரோட்டத்தை பாதித்து வெள்ளப்பெருக்கு போன்ற அபாயத்தை ஏற்படுத்துகின்றன. ஆறு, குளம், ஏரி, கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் கலப்பதால் அங்கு வாழும் திமிங்கலம், சுறா, ஆமை, மீன், இறால், நண்டு உள்ளிட்ட உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. பாலித்தீன் பைகள் ஜெல்லி மீன்கள் போன்று உள்ளதால் அவற்றை உண்ணும் ஆமை உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் பெரிதும் பாதிப்படைகின்றன. உணவுப் பொருட்களை உண்டபின் மீதமுள்ள உணவுடன் வனப்பகுதியில் வீசப்படும் பிளாஸ்டிக்கினால் அவற்றை உண்ணும் வன உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. வன உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது வனத்தை பாதிக்கும். வனம் பாதிக்கப்பட்டால் மனித இனத்திற்கும் பாதிப்பு ஏற்படும். அதேபோல் உணவுப் பொருட்களை உண்டபின் மீதமுள்ள உணவுடன் கிராமம் மற்றும் நகர்ப்பகுதியில் வீசப்படும் பிளாஸ்டிக்கினால் அவற்றை உண்ணும் ஆடு, மாடு, நாய், கோழி உள்ளிட்ட உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. கடலில் மிதந்து கொண்டிருக்கும் கழிவுகளில் 90% பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்களே உள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. தற்போது உற்பத்தி செய்யப்படும் பிளாஸ்டிக்கில் 7% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுவதாக தெரிய வருகிறது. மீதமுள்ள பிளாஸ்டிக்கின் நிலை என்ன சற்றே சிந்தித்து பாருங்கள். அதனால் ஏற்படும் பாதிப்புகள் எண்ணில் அடங்காது. வெளியில் வீசப்படும் பிளாஸ்டிக் மண்ணின் மேற்பரப்பை ஆக்கிரமித்துக் கொள்வதால் மழை நீர் பூமிக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் விவசாயமும் பாதிக்கப்படுகிறது. உணவு பஞ்சம் ஏற்படும் நிலை உள்ளது. சிறு சிறு துகள்களாக மாறும் பிளாஸ்டிக் கழிவுகள் உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றுடன் கலந்து மனித மற்றும் விலங்குகளின் உடலுக்குள் செல்வதால் புற்றுநோய் மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கும் போது அதிலிருந்து வெளிப்படும் நச்சு வாயுக்களால் சுவாச கோளாறு மற்றும் மூச்சு குழல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தற்போதே காணும் இடமெல்லாம் பிளாஸ்டிக் என்ற நிலை உள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் இந்த உலகம் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பி வழியும். இவ்வாறு மனித இனத்திற்கும் பிற உயிரினங்களுக்கும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை குறைப்பதோடு மட்டுமின்றி முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வணிக வளாகங்களுக்கு செல்லும்போது துணிப்பை எடுத்து செல்ல வேண்டும். அனைத்து வணிகர்களும் பொதுமக்களும் தனக்கென பிளாஸ்டிக் தவிர்ப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கும் போது விவசாயம் செழிக்கும், நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்படும். பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாத குடும்பமாக மாறினால் நாம் நலம் பெறுவோம், நாடும் வளம் பெறும். மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்குவோம்.